ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்னைக்கு இந்த மாதிரி சாரிக்கு உள்ள ப்ளவுஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ இதுக்கு பாருங்கள் இதுக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதில் கோல்டன் கலர் பைப்பிங் வாங்கி தச்சிருக்கிறேன் இப்போ இந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பாடி கலர் ஒன்றும் எல்லோ கலர் ஒன்றும் இப்படி எடுத்திருக்கேன் இதில் பாருங்கள் இதில் இருக்கிற டார்க் ஷேட் எடுத்திருக்கேன் ஸோ அந்தமாரி அதை வந்து நான் காட்டன் த்ரெட் வச்சு தான் நான் பண்ண போகிறேன் இது வந்து ரா சில்கில் இருக்க மெட்டீரியல் ஸ்டிச் ப்ளவுஸ் அதில் இந்த காட்டன் ஆங்கர் த்ரெட் வச்சு பண்ண போகிறோம் ஸோ அதோட இன்னும் கிராண்டாக ஆக்கிறதுக்காக இந்த மாரி கோல்டன் பீட்ஸ் ரெண்டாம் நம்பர் மூணா டூ எம்எம் த்ரீ எம்எம் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற கோல்டன் த்ரெட் ஆர்டினரி காட்டன் த்ரெட் அப்புறம் இந்தமாரி கட் தான பீட்ஸ் எடுத்திருக்கிறேன் நார்மல் ஃப்ரேம் ஸோ இது சிம்பிளாக கிடைக்கிற கிடை மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸோட சென்டர் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த கரெக்டாக அந்த ஷோல்டர் ரெண்டு பக்கமும் இருக்கிற ஷோல்டர் ஈக்குவலாக வச்சுட்டு இப்படி பார்த்தோன்னா நமக்கு அது சென்டர் கரெக்டாக கிடைக்கும் அந்த சென்ட்ரில் இருந்து ஃப்ளவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் கரெக்டாக அந்த சென்டரை வந்து நல்லா மடிச்சு விட்டுக்கணும் ஸோ இந்த அப்சரா கிளாஸ் பெயிண்ட் கிளாஸ் மார்க்கிங் வச்சுட்டு நான் இப்போ ஒன் ருபி காயின் அளவுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கு உள்ளே ஒரு குட்டி ஒரு சர்க்கிள் ஒரு ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த ஃப்ள ஃப்ளவருக்கும் அடுத்த ஃப்ளவருக்கும் ஒரு ஒன்றே கால் இன்ச் இடைவெளி விட்டு அடுத்த ஃப்ளவருக்குள்ளே மார்க்கிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒரு கா அரை இன்ச்சு மேலேருந்து அரை இன்ச்சு அளவுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி பார்த்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கோடு போட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக அதே லைனில் நம்ம ஒவ்வொரு ஃப்ளவரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ அடுத்த ஃப்ளவரும் அதேமாரி அடுத்தடுத்த ஃப்ளவர் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஒன்றே கால் இன்ச்சில் கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு அளவுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க அப்போ அதை வந்து சென்டராக வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே உயரம் வந்து மேலேருந்து அரை இன்ச் வச்சுருக்குறோம் ஸோ அந்த ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு இந்தமாரி நான் வரைஞ்சிருக்கிறது பாருங்கள் அடுத்தடுத்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன் ஸோ மேலே ஒரு ரவுண்டு அப்புறம் உள்ளே ஒரு குட்டி ரவுண்டு உள்ளே வேறு ஒரு ஃப்ளவர் போட போகிறோம் வெளியில் வேறு பெட்டல் போட போகிறோம் ஸோ உள்ள பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே வந்து ஸ்பைடர்ஸ் வெப் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்தமாரி அஞ்சு பாட்டாக நான் இந்தமாரி கோடு போட்டு அதை பிரிச்சுக்கிறேன் ஆட் நம்பரில் நம்ம பிரிச்சுக்கணும் ஈவன் நம்பரில் பிரிக்கக்கூடாது ஆட் நம்பரில் பிரிச்சுக்கணும் அஞ்சு பண்ணியிருக்கேன் இப்போனா ஸோ அஞ்சு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் நான் இப்போ பாருங்கள் ஆறு ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே நூல் எடுத்திருக்கேன் ஆறு நூலை அப்படியே எடுத்து பின்னாடி முடிச்சு போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு பிரி போட்டுக்கணும் நான் அஞ்சு ஏழு நம்ம ச அந்த சர்க்கிளோட சைஸை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம் ஆட் நம்பரில் டிவைட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அஞ்சு பாகமாக தான் பிரிக்கிறேன் ஸோ அஞ்சு ஸ்ட்ரைட் லைன்ஸ் இந்தமாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் உள்ளே வந்து ஒரு திக்காக ஒரு பட் மாரி நமக்கு ஒரு லுக் கிடைக்கும் அந்த ஃப்ளவருக்கு ஸோ அதனால இந்த ஸ்டிச் நான் இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள் பின்னாடி இந்த மாதிரி இருக்கும் ஆறு ஸ்டே ஸ்டாண்ட்ஸ் அப்படி காட்டன் த்ரெட்டு தான் நமக்கு அழுத்தாது பின்னாடியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதனால தான் நான் அந்த காட்டன் த்ரெட்டே எடுத்துருக்குறேன் பஸ் இப்போ ஆறு நம்ம அஞ்சு பார்ட்டாக பிரிச்சுட்டோம் அப்போ இப்போ வந்து ரெண்டு பார்ட்டுக்கு மிடலில் சென்டரில் ஒட்டி நான் இப்போ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்னை விட்டுட்டு செகண்ட் ஒன்னுக்கு கீழே விடுறேன் அதுமாரி தேர்ட் ஒன்றை விட்டுட்டு ஃபோர்த் ஒன்றுக்கு கீழே விடுறேன் ஃபிஃப்த் ஒன் விட்டுட்டு அகைன் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஸோ இப்படி நம்ம ஆல்ட்ரனேட்டாக ஒன்று கீழே ஒன்று ஒன்று விட்டு ஒன்று விட்டு இந்தமாரி கீழே கீழே ஊசியை விட்டு எடுத்தோம்னா அது தாங்க வெப் ஸ்ட்ரிச் அது வந்து எல்லாேருக்கும் தெரியும் பட் இங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த இந்த ஸ்ட்ரிட்சில் அப்ளை பண்ணும்போது இப்போ ஆட் நம்பரில் எடுத்தால் தான் ஒன்று கீழே ஒன் ஒரு தடவை மேலே வரும் ஒரு தடவை கீழே வரும் அப்படி வரும் ஈவன் நம்பரில் எடுத்தால் எல்லா இடத்துலையும் கீழே வரும் எல்லா இடத்துலையும் மேலே வரும் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உள்ளே பிரிக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அப்படி ஆட் நம்பரில் தான் எடுத்துக்கணும் ஸோ இதே மாதிரி அந்த கோடு தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரணும் ரொம்ப இழுக்கவும் கூடாது இழுத்தால் பட் வந்து ரொம்ப அப்படி சுருங்கி சின்னமாகிட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக இழுக்கணும் இழுத்தோன்னா அது நல்லபடி எம்போஸ்டாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒன்று கீழே ஒன்று ஒன்று விட்டு ஒன்று நூலை அந்த இதில் கீழே விடுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கடைசி தெரிகிற வரைக்கும் உங்களால் எவ்வளோ தூரம் அது பண்ண முடியுதோ அது வரைக்கும் பண்ணிட்டு வாங்க அப்போ அந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வரேன் எனக்கு இப்போ கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பித்த இடத்துலையே அப்படியே கீழே விடணும் பா காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிடுங்க ஸோ பண்ண வந்துச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு இப்போ அந்த எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதுக்கு இடத்துல அப்படியே கீழே விட்டாரன் விட்டுட்டு ரொம்ப அப்படி அழுத்தி இருந்துச்சுன்னா மெது ஸ்மூத்தாக அப்படி மெதுவாக வெளியில் எடுத்து விடுங்க அப்போ பெட்டல்ஸ் அழகாக தெரியும் அப்புறம் பின்னாடி இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்துக்குள்ளே இந்த மாதிரி நீட்டில் விட்டுட்டிங்கன்னா அந்த நாட்டும் அப்படி உள்ளே போய்டும் அப்புறம் கட் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு மேலே பெட்டல்ஸ் வந்து லேசி டேசி வச்சு பண்ண போகிறேன் அதுக்கு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாரி நாலு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் அப்புறம் அந்த ரெண்டு பார்ட் கடையில் இன்னொன்று பார்ட் பிரித்தோன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வர மாதிரி இருக்கும் ஸோ ஈவனாக எயிட் பார்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு கலர் நம்ம எடுத்துருக்கோம்ல ஸோ அந்த கலர்லேயும் லேசி டேசி பண்ண போகிறேன் சிக்ஸ் ட்ரான்ஸ் அப்படியே எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு லேசி டேஸி எல்லாருக்கும் தெரியும் நிறைய டியூட்டோரியல் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இருந்தே நீடில் கரெக்டாக அவுட்டர் சர்க்கிள்க்கு அந்த கோடு எண்டாரு இடத்துல அப்படி எடுத்துகிட்டு ஒரு அழகார் லூப் கிடைக்கும் அதை வந்து வெளியில் உடனே பக்கத்துலேயே லாக் பண்ணிடணும் ஸோ இதுதான் லேசி டேசி எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலருந்தே வெளியில் அந்த கோடு எண்டாறுற இடத்துக்கு நீடில் எடுக்கணும் நீடிலுக்கு கீழே நூல் வரணும் அப்புறம் அதுக்கு வெளியில் பக்கத்துலயே இந்தமாரி ஊசியை கீழே விட்டு லாக் பண்ணிடணும் ஸோ இப்போ ஒவ்வொரு பெட்டல் நமக்கு இதுமாரி கிடைக்கும் சிக்ஸ் ட்ரான்ஸ் எடுத்திருக்கிறதுனால பாருங்க இவ்வளோ அழகா அழகாக அப்படி தெரியுது ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஸ்டிச் தான் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பேஸிக்காக நம்ம வந்து காட்டன் த்ரெட்டில் இந்தமாரி போட்டுட்டு இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கோல்டன் லுக் நம்ம கொண்டு வந்தபோது இந்த டிசைன் வந்து ஒரு கிராண்ட் டிசைனர் பிளவுஸ் மாதிரி ஆகிடுச்சு ஸோ ஈஸியாக நம்மளே பண்ணக்கூடியது ரொம்ப கம்மியான எக்ஸ் அதாவது காஸ்ட்டில் நீங்கள் இது பண்ணிடலாம் ரெண்டு ஆங்கர் த்ரெட் ஒரு ஆங்கர் த்ரெட் டென் ருபீஸ் தான் நமக்கு வரும் ஸோ ரெண்டு ஆங்கர் த்ரெட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ருபீஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கோல்டன் பீட்ஸும் கட் நான் சொல்லுவோம்ல ஸோ அந்த கட் பீட்ஸும் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும் அது சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லேயே கிடைக்கிது டென் ருபீஸ் பேக்கெட்ஸ்லேயே கிடைக்கிது ஸோ அந்தமாரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸ்டிச் ப்ளவுஸ்லேயே பண்ண முடியும் காட்டன் த்ரெட்டில் பண்ணுறதுனால பின்னாடி நூல் வந்தாலும் நமக்கு அழுத்தாது ஸ்மூத்தாக தான் இருக்கும் பாருங்கள் எல்லா பெட்டல்ஸும் லேசி டேஸியில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாகவும் அடுத்தடுத்து ஃப்ளவர்ஸும் போட்டுக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் 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 கேப் விட்டு நான் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பின்னாடி இந்த மாதிரி இருக்கும் பட் அழுத்தாது நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கையிலையும் நான் அதை எப்படி போடுறேன்ட்டு காமிக்கிறேன் கையில் வந்து நான் வரைஞ்சிக்கவே இல்லை பாருங்கள் நம்மளே ஒரு கண் மதிப்பில் அப்படி போட முடியும் ஸோ அதையும் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் ஃப்ரேம் இல்லாமல் ஜஸ்ட்டு அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அதே வெப் ஸ்ட்ரிச்சையும் அதே மாதிரி போடுறேன் ஸோ ஃப்ரேம் இல்லாமல் கையிலையும் இந்தமாதிரி ஈஸியாக போட முடியும் ஸோ நல்லா பழக்க நீங்கள் நிறைய ப்ளவுசஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்தமாரியும் போடலாம் ஃப்ரேம் வச்சுட்டு போடலாம் கைக்குள்ளேயும் சின்ன ஃப்ரேம் நமக்கு கிடைக்கிது அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம் ஸோ போட்டுட்டு ஆனால் நீட்டாக ஃபினிஷிங் வர்றதுக்காண்டி உங்களுக்கு எதில் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுமாரி பண்ணுங்கள் ஸோ நான் ரெண்டையும் காமிச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நான் பாருங்கள் வரையவே இல்லை ஏன்னா நமக்கு வந்து வரையும் போது அந்த கோடு தெரியிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல ஸோ அதனால் வரையாமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வரையும் எனக்கு வந்து இதில் தெரியணுங்கிறதுக்காக அழுத்தமாக அந்த ஒயிட் பென்சிலில் வரைஞ்சேன் நீங்கள் வரையும் போது ரொம்ப லேஸாக வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கோடு தெரியாமல் இருக்கும் நான் வந்து கேமராவில் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் அழுத்தமாக அந்த ஒயிட் பென்சிலில் வரைஞ்சிருந்தேன் அவுட்லைன் நீங்கள் வந்து ரொம்ப லேஸாக பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மெஷர் பண்ணலை எதுவுமே பண்ணலை இது நிறைய போட போட உங்களுக்கே அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போடுற அந்த இது பழக்கம் வந்துடும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று அப்புறம் இடையில ஒன்று அந்தமாரி போட்டிங்கனால இந்த எயிட் பெட்டல்ஸ் கரெக்டாக கிடச்சிரும் ஸோ ஒரு தடவை நம்ம எவ்வளோக்கு நீடில் எடுக்கிறோமோ அதே அளவு எல்லா பெட்டல்ஸ்க்கு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக நமக்கு வந்துடும் ஸோ இது ப்ராக்டிஸில் கண்டிப்பாக வரும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ருபி காயினில் ஒரு சர்க்கிள் ரொம்ப லேஸாக சர்க்கிள் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி எயிட் பார்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க ஒரு ப்ளஸ் இன் டூ போட்டால் எயிட் பார்ட்ஸ் கிடச்சிரும் இந்த இந்தமாரி ஃப்ளவர்ஸ் கிடச்சிரும் பாருங்கள் நான் இப்போ இது எல்லாத்துலேயுமே பேஸாக இந்த மாரி ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுட்டேன் மல்டி கலரில் இதில் நான் ஒரு கலர் எடுத்தால் அது ஆல்டர்னேட் அடுத்த கலர் அப்படி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இதுக்கு நான் இப்போ கட் தானா பீட்ஸும் அந்த டூ எம்எம் பீட்ஸும் வச்சு நம்ம பண்ண போகிறேன் இதுக்கு கோல்டன் கலர் ஆர்டினரி காட்டன் த்ரெட் வந்து செவன் நை சாரி நைன் நம்பர் நீடலில் எடுத்துருக்கேன் அதில் தான் பீடு போகும் நைன் நம்பர் நீடில் இப்போ நான் இப்போ ஒரு ஃப்ளவரில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு பெட்டலுக்கும் நடுவில் லேசி டேசி பெட்டல் போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டு பெட்டலுக்கு நடுவில் ஊசி எடுத்துக்கிட்டு ஒரு கட் தானா பீடும் ஒரு டூ எம்எம் பீடும் எடுத்துக்கிறேன் நீடலில் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த அவுட்டர் சர்க்கிள் வர்றதில் அதில் இப்படி கீழே விடுறேன் விட்டால் அந்த கேப்பும் ஃபில் ஆகிடும் ஒரு கோல்டன் லுக்கும் நமக்கு கிடைக்கும் டிசைனர் ப்ளவுஸ் ஆகிடும் அது ஸோ மேல் மேலேருந்து எடுக்கலாம் கீழேருந்து எடுக்கலாம் எப்படினாலும் எடுக்கலாம் நீங்கள் பட் ஒரு கட் தானா ஒரு கோல்டன் பீடு இப்படியே நீங்கள் எல்லா கேப்லேயும் வச்சுக்கிட்டே வாங்க கீழே விட்டு அடுத்து எடுக்கலாம் இல்லை தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி எடுத்து செஞ்சுட்டே போகலாம் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம பண்ணிகிட்டே போகலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன் இப்போ மிடிலில் வந்து த்ரீ எம்எம் பீடு அதே கோல்டன் ப்ரீ வீடு வந்து த்ரீ எம்எம் பீடு நான் இப்போ எடுக்கிறேன் அதை வச்சுட்டோம்னா சென்டர் பார்க்க பாருங்கள் இது த்ரீ எம்எம் பீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ நான் இந்தமாரி மாதிரி ஒரு பில்லோவில் நான் போட்டுப்பேன் அப்புறம் எனக்கு இது ஊசி விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுமாரி தான் நான் பண்ணுவேன் ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக சென்டரில் ஒரு பீடு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஆர்டினரியாக பண்ண காட்டன் ஃப்ளவர் வந்து இப்போ இன்னும் டிசைனர் ஃப்ளவர் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ பின்னாடி இது இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பின்னாடி இப்படிங்க எப்படி ஸ்டிச் ப்ளவுஸில் போடும்போது போய் பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ காட்டன் த்ரெட்டில் போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு பாருங்க இப்போ இது எல்லா ஃப்ளவருக்கும் இந்தமாதிரி கட் தானா பீட்ஸ் கோல்டன் பீடு வச்சு பண்ணிவிட்டேன் கையிலையும் இது மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய டிசைன் தான் பட் நல்ல லுக் கிராண்ட் லுக் கிடைக்கும் நமக்கு ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நடுவில் திக்காக நம்ம வெப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் வெளியில் வந்து லேசி டேஸி ப்ளஸ் கட் பீட்ஸ் அண்ட் கோல்டன் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்